டேபிள் மேட்டையே ஏன் எல்லாரும் வாங்குறாங்க ஆறு வித உயரங்கள் மூன்று வித ஆங்கிள்கள் என எல்லாவற்றிற்கும் பயன்படும் இந்த டேபிள் மேட்டை பெற அழையுங்கள் நீங்களும் வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்திற்கு முன்னர் குவிந்த போராட்டக்காரர்கள் விரைந்து சென்ற எதிர்க்கட்சி தலைவர் பாதீட்டில் நடைமுறைக்குமாறான பல விஷயங்கள் உள்ளன நாமல் கொந்தளிப்பு ராஜபக்சகளைத் தூக்கிலிட வேண்டும் மஹிந்தவுக்கு சஜித் அணி பதிலடி ஏன் நகை அணியவில்லை பெண்ணை தாக்கிய ஒள்ளியர்கள் சுளிபுரத்தில் சம்பவம் சுகாதார அமைச்சின் நான்கு உயர் அதிகாரிகள் சிஐடியினால் கைது படுகொலை விவகாரம் வட்டுக்கோட்டை போலீசார் இருவருக்கு இடமாற்றம் குவிக்கப்பட்ட எஸ்டிஎஃப் இஸ்ரேல் பிரதமரை விசாரணையின்றி சுட்டுக் கொள்ள வேண்டும் காங்கிரஸ் எம் பி சர்ச்சை பேச்சு தேர்தல் குறித்து மஹிந்த வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் பல சந்தர்ப்பங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பட்டதாரிகளுக்கான ஆட்சேர்ப்பு வேலை திட்டத்தில் அரசு அதிகாரிகளினால் விடுக்கப்பட்ட தவறுகள் மற்றும் குறைபாடுகளினால் நானூற்று அறுபத்தைந்து பட்டதாரிகள் வேலையிழந்து பல வருடங்கள் கடந்துள்ளன இது தொடர்பில் தான் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் அமைச்சர் சார் ஆலோசனை குழுக்கள் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர்களுக்கு தெரியப்படுத்தினாலும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமரும் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வருவதாக அறிவித்துள்ள போதிலும் இன்னும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் ஒரு சில அதிகாரிகளின் அலட்சியத்தால் நிகழ்ந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டே இவர்கள் இவ்வாறு வேலை இழந்துள்ளனர் இதற்கு காரணமானவர்கள் வேண்டுமென்றே அவர்களுக்கு வழங்க வேண்டிய வேலைகளை வழங்காமல் அவர்களின் வாழ்க்கையை அளிக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இது கீழ்தரமானதும் நியாயமற்றதுமான செயல் என்றும் இதன் காரணமாக அவர்களின் மனித உரிமைகள் கூட மீறப்பட்டுள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வேலை இழந்த நானூற்று அறுபத்தைந்து பட்டதாரிகள் இன்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு அண்மித்த வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடத்துக்கு சென்று அவர்களது பிரச்சனைகளை கேட்டிருந்த போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இவ்வாட்டத்தில் செல்வதற்கு முன்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த விடயத்தை நாளை மீண்டும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்ட ஆவணத்தில் நடைமுறைக்கு மாறான பல விடயங்கள் காணப்படுவதாக பொதுஜன பெருமனவின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட உறுப்பினர் நாவல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒருபடி முன்னேறினால் பிரச்சனை இல்லை என தெரிவித்த அவர் கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்படாத விடயங்கள் மீண்டும் முன்வைத்தால் பிரச்சனை ஏற்படும் எனவும் தெரிவித்தார் உள்ளூராட்சி நிறுவனங்களை விற்பதற்கு அப்பால் வரி அதிகரிப்பு உள்ளூர் கடன் பெறுதல் கிராமத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற விடயங்கள் பட்டியலில் உள்ளதா இல்லையா பிரச்சினை இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை சீரழித்த ராஜபக்சர்களையும் அவர்களின் சகாக்களையும் தூக்கிலிட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர் நாட்டில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி நாட்டை சீரழித்தவர்கள் ராஜபக்சர்கள் என்று உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்வு வழங்கியுள்ளது இதை நாம் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்காத மஹிந்த ராஜபக்ச நல்லாட்சி அரசியல் இருந்த தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தியினரே நாட்டை சீரழித்தவர்கள் என்று வெட்கமில்லாமல் கூறியுள்ளார் நாட்டின் பொருளாதார சீரழிவுக்கு காரணமானவர்கள் என்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கமைய ராஜபக்சகளினதும் அவர்களின் சகாக்களினதும் குடியுரிமையை பறிக்க வேண்டும் அவர்களிடமிருந்து ஈடு பெற வேண்டும் அவர்கள் திருடிய பணம் தற்போதும் அவர்களிடமே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் அவர்களை சும்மாவிட முடியாது அவர்களை கூண்டோடு தூக்கிலிட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ரஞ்சித் மத்ம பண்டார லக்ஷ்மன் கிரியல்ல ராஜித சேனரத்ன மற்றும் சரத் பொன்சேகா ஆகிய எம்பிக்கள் கூட்டாக தெரிவித்துள்ளனர் வீதியில் நடந்து சென்ற பெண் சங்கிலி அணியாததால் அவரை தாக்கிவிட்டு வீதியில் தள்ளிவிட்டு முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று தப்பிச் சென்றுள்ளது யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் உள்ள ஆலயம் ஒன்றில் வழிபாட்டை முடித்துக் கொண்டு வீடு நோக்கி குறித்த பெண் நடந்து செல்கையில் அவரை மோட்டார் சைக்கிள் ஒன்றில் தங்கள் முகங்களை மறைத்து துணியால் கட்டியவாறு பின்தொடர்ந்த இருவர் அப்பெண்ணின் களத்தில் கை வைத்துள்ளனர் அதன் அந்த பெண் களத்தில் தங்க நகைகள் எதுவும் அணிந்திருக்கவில்லை என தெரிந்து கொண்டதும் அப்பெண்ணை தாக்கிவிட்டு வீதியில் வள்ளி வீழ்த்தி முகம்மூடி கொள்ளையர்கள் தமது மோட்டார் சைக்கிளில் தாப்பிச் சென்றுள்ளனர் அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் நான்கு உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆய்வு திணைக்கள அதிகாரிகளினால் இந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ்ட போலீஸ் தல்துவ தெரிவித்துள்ளார் தரமற்ற இமியூனோக்கிலோபியலின் ஊசி மருந்து குப்பிகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் போதே இந்த உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில விக்ரமநாயக உதவி பணிப்பாளர் தேவசாந்த சோலபன் கணக்க ஆய்வாளர் நொராம் தனஞ்செய மற்றும் தொகை கட்டுப்பாட்டாளர் சுஜித் குமார் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்த விளக்கமறியல் கைதி உயிரிழந்தமை தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன திருடு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் கைதி உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் மீது உறவினர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் யாழ்ப்பாணம் பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சகர் தலைமையின் விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என அறிய முடிகின்றது மல்லாகம்

சேவனையை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் உயிரிழந்தவர் சிறைச்சாலையில் இருந்தபோது சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் இந்நிலையில் குறித்த உயிரிழந்துள்ளார் வட்டுக்கோட்டை சித்தங்கணி பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான நாகராசா அலெக்ஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார் இன்று மேற்கொள்ளப்படவுள்ள உடற்கூற்று பரிசோதனைக்கு பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பகுதியில் இன்று நண்பகல் முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இரும்பு பாதுகாப்பு வேலிகள் கொண்டு வரப்பட்டு அங்கு சேட அதிரடிப்படையினரும் ஆயுதங்களுடன் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதியில் போராட்டம் இடம்பெறலாம் எனும் அச்சுறுத்தல் காரணமாக குறித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை விசாரணையின்றி சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஹாங்கிரஸ் எம்பி ராஜ்மோகன் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து ஹாசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டுள்ளனர் இதை கண்டிக்கும் வகையிலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் ஹாசர்கோடு ஒருங்கிணைந்த முஸ்லிம் ஜமாத் ஏற்பாட்டில் ஹாசர்கோட்டில் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் எம்பியும் நடிகருமான ராஜ்மோகன் உன்னிதன் ஜெனிவா ஒப்பந்தம் உட்பட அனைத்து சர்வதேச சட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களையும் மீறி ஹாசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜெர்மனியின் நாஜிகள் விசாரணையின்றி சுட்டுக் கொல்லப்பட்டனர் போர் கைதிகளை இவ்வாறு சுட்டுக் கொள்வது நியூரெம்பெக் மாடல் என்று அழைக்கப்பட்டது அதேபோன்று தற்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவை விசாரணையின்றி சுட்டுக் கொல்ல வேண்டும் அதற்கான சரியான நேரம் இது ஏனெனில் உலகத்தின் முன்போர் குற்றவாளியாக நிற்பவர் பெஞ்சமின் நெதன்ஜாகு என்று தெரிவித்தார் ார் ராஜ்மோகன் உன்னிதனின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த தேர்தலில் வெற்றி நடை போடுவதற்கான ஆரம்ப புள்ளி எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியும் வைக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் விசேட சம்மேளனம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து சம்மேளனத்தில் முக்கிய சில முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன இந்த நிலையிலேயே மஹிந்த ராஜபக்ச கட்சி முக்கியஸ்தர்களிடம் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கருத்து வருபாடுகளை களைந்துவிட்டு வெற்றி நோக்கி பயணிக்க மோட்டு அணியினர் தோன்றுவிட வேண்டும் எனவும் மகிந்த அறைகூவல் விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி அனைத்து செய்திகளையும் பார்த்து ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க